அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷாநந்தனி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கால்சியம் நம்ம உடலுக்கு தேவைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கால்சியம் மாறியே இன்னொரு மினரலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன் இந்த கால்சியம் நல்லபடியாக நம்ம உடம்பை ஏற்றுக்கணுன்னா கூட இந்த மினரல் கண்டிப்பாக தேவை மினரல்கிறது இயற்கை கனிம பொருள் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு கனிம பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இது நிறைய பேர் நமக்கு தெரியாமே இருந்திருக்கும் இதை எப்படி வந்து நம்ம உடம்புல சேர்த்துறது இதனால் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த மெக்னீஷியம் என்னெல்லாம் வேலை பார்க்குது இதை எப்படி நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ மெக்னீஷியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் எல்லா தகவல்களும் நல்ல முறையில் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா செயல்களும் ஸோ ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அதுக்கு இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நொதிகள்னு சொல்லுவோம் என்சைம்ஸ் இது ரொம்ப காரணமாக இருக்குது அந்த மாதிரி நிறைய என்ஜைம்ஸ் நூற்றுக்கணக்கான என்சைம்ஸ் நம்ம உடம்புல டெய்லி சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி முன்னூறு என்ஜைம்ஸோட ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த மெக்னீஷியம்க்கு இருக்குது அந்த முன்னூறு நொதிகளும் நல்லபடியாக வேலை பார்க்கணுன்னா மெக்னீஷியம் கண்டிப்பாக நம்ம ரத்தத்தில் இருக்கணும் ஸோ அப்படி இது அது மட்டும் தானா இந்த மெக்னீஷியத்தோட வேலைன்னா இன்னும் நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் மெமரி லாஸ் இருக்கும் ஒரு மைண்ட் ஸ்டெடியாக ஒரு டிசிஷன் மேக்கிங் அவங்களால எடுக்க முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு இன்சுலினுடைய செக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த உடம்பை ஏற்றுக்கக்கூடிய தன்மை அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம திசுக்கள் மசில்ஸ் வந்து அந்த இன்சுலினை உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து பாதிக்கப்படுறது வந்து இந்த மெக்னீஷியம் குறைபாட்டில் நம்மளால் பார்க்க முடியும் மெக்னீஷியம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா சர்க்கரையோட அளவு நல்லபடியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும் ஹார்ட் மசில்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் கஞ்சஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருதய செயலிழைப்புகள் வராமல் இருக்கணும் கார்டியோவேஸ்குலார் டிசீஸ் இருதய இரத்த மண்டலங்கள் சீராக இருக்கணும் இதில் எந்த விதமான பிளாக்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு மெக்னீஷியம் நல்ல முறையில் இருக்கணும் தேவையான அளவு இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சு மில்லிகிராம் வந்து டெய்லி ரெக்குவயர்மெண்ட் நமக்கு இருக்குது அதே மாதிரி எலும்புகளுடைய ஃபங்க்ஷன் பெண்களுக்கு முக்கியமாக ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோய் வருது இந்த எலும்பு தேய்மான நோய் உருவாகிறதுக்கான காரணம் கால்சியமும் விட்டமின் டியும் குறைபாடாக இருக்கிறது தான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த கால்சியமும் விட்டமின் டியும் நம்ம ரத்தத்தில் நல்ல முறையில் சேரணும் நல்லபடியாக நம்ம உடம்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிமப்பொருள் இந்த மினரல் நம்ம ரத்தத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி மைக்ரைன் ஹெடேக்ஸ் இன்றைக்கி நிறைய இளம் பெண்கள் கூட சொல்கிறாங்க அடிக்கடி எனக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது ஒத்த தலைவலி நிறைய வருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது உருவாகிறதுக்கான காரணம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தூண்டுதல்கள் நர்வ் கண்டக்ஷன் வந்து நல்ல முறையில் இல்லை நம்ம ரத்த குழாய்கள் நல்ல முறையில் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஏதாவது வந்து சுருக்கம் இருக்குது நல்ல முறையில் கண்டக்ட் ஆகலை இரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னா மட்டும்தான் நரம்பும் இரத்த மண்டல காரணமாகவும் வரக்கூடியது தான் மைக்ரைன் ஹெட் ஏக் அந்த மாதிரி மைக்ரைன் ஹெட் ஏக் வரதை தடுக்கக்கூடிய தன்மையும் வந்தாலும் தொடர்ந்து நம்ம மருந்து எடுத்துக்காம இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மினரலாகவும் இந்த மெக்னீஷியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம் இந்த பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பீரியட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப வயிறு வலிக்குது ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குது இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது கோங்கோமாக கற்றுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம்னு சொல்கிறோம் அதையும் இந்த மெக்னீஷியத்தை வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்ம ரத்தத்தில் மெக்னீஷியம் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் பெண் குழந்தைகளுக்கு வராமல் இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எந்தெந்த உணவுகளில் இருக்குது சி நம்ம வந்து மெக்னீஷியத்தை எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து கால்சியம் விட் விட்டமின் டி எல்லாம் எந்தெந்த உணவுகளில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஆனால் நம்ம மெக்னீஷியம் தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த உணவில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறுதானியங்களில் நிறைய இருக்குது அதே மாதிரி கீரைகளில் அதிகமாக இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய தானியங்களாக சொல்லப்படக்கூடிய கேழ்வரகில் அதிகமாக இருக்கு. அடுத்து சுண்டல் வகைகளில் கருப்பு சுண்டல் கருப்பு பீன்ஸ் இதில் எல்லாம் நிறைய இருக்கு. வித்துக்கல்ல சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் இதிலையும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவுகளில் அதிகமாக நீங்கள் சுண்டல் வகைகள் தானிய வகைகள் கீரைகள் குறிப்பாக பசலைக்கீரை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய மெக்னீஷியம் லெவல் நல்ல முறையில் பேலன்ஸ்டாக இருக்கும் அந்த சுண்டல்களை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றத காட்டிலும் காலையில் ஊற வச்சுட்டு அதை எடுத்துக்கிறதும் இன்னும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் உங்கள் ரத்தத்தில் மெக்னீஷியம் முழுமையாக சேர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மெக்னீஷியம் என்னென்ன சப்போர்ட்டிவ் வேலைகளை நம்ம உடலில் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு எலும்பு தேய்மான வராம தடுக்கும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஒற்றை தலைவலி உங்களுக்கு வருது அடிக்கடி அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மெக்னீஷியத்துக்கு இருக்குது பீரியட்ஸுக்கு முன்னாடி பெண்களுக்கு வரக்கூடிய வயிற்று வழி மார்பக வழி இந்த மாதிரியான ப்ரீ மென்ஸ்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த மெக்னீஷியத்துக்கு இருக்குது அது இருக்கக்கூடிய கீரை வகைகளையும் சுண்டல் வகைகளையும் நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும் அதனால் நம்ம உடலையும் மனதையும் நம்மளால் ஆரோக்கியமாக பாத்துக்க முடியும் நம்ம சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்